விராட் கோலி ரஹானே வெறியாட்டம் இந்திய அணியின் 400 வருட சரித்திர வெற்றி. அதாவது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி தற்போது கிளைமேக்ஸை நோக்கி வந்து இருக்கிறது. டாஸை வென்று முதலில் பந்து வீசிய இந்திய அணி ஆஸ்திரேலியாவை முதல் இன்னிங்ஸில் 469 ரன்களும் அடிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்திய அணி தங்களது முதல் இன்னிங்ஸில் விளையாடி 296 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 173 ரன்கள் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 270 ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனால் 444 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி நான்காவது நாள் ஆட்டத்திலும் விளையாடி வந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி வீரர்களின் பேட்டிங்கில் நல்லதொரு முன்னேற்றம் தெரிந்தது. தொடக்க வீரர்கள் கீழ் சர்ச்சையான முறையில் 18 ரன்களில் ஆட்டமிழந்தார். கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 43 ரன்கள் எடுத்திருந்த போது அவுட் ஆனார். இதில் 7 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸர்களும் அடங்கும். பொறுமையாக விளையாடிய புஜாரா 5 பவுண்டரிகளை அடித்து 47 பந்துகளில் 27 ரன்களை சேர்த்த நிலையில் ஆட்டமிழந்தார். இதன் காரணமாக 93 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. விராட் கோலியும் ரஹேனாவும் ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாடி வருகின்றனர். நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 164 ரன்களையும் எடுத்துள்ளது. 44 ரன்களுடன் விராட் கோலியும் 20 ரன்களுடன் ரஹேனாவும் களத்தில் இருக்கிறார்கள். இந்திய அணி வெற்றி பெற இன்னும் 280 ரன்கள் தேவைப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு இன்னும் 7 விக்கெட்டுகள் தேவைப்படுகிறது. கைவசம் 90 ஓவர்களும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய ஆட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றும் கணிக்கப்பட்டு உள்ளது. ஒருவேளை மழையால் 1 மணி நேரம் வரை ஆட்டம் பாதிக்கப்பட்டால் மட்டுமே ரிசர்வ் டேவை பயன்படுத்தப்படும் என்று ஐசிசி அறிவித்து உள்ளது. இதனால் இந்திய நேரப்படி இன்றைய தினம் மதியம் 3 மணிக்கு தொடங்கும் ஆட்டமானது இரவு 10:30 வரை நடைபெறும். அதுவரை இந்திய அணி விக்கெட்டுகள் விழாமல் இருந்தால் ஆட்டம் டிராவில் முடிவடையும். இரு அணிகளுக்கும் கோப்பையை பகிர்ந்து கொள்ளப்படும். ஒருவேளை இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டினால் உலக சாம்பியன்ஷிப் டெஸ்ட் பட்டத்தை வென்றுவிடும். இந்த நிலையில்தான் தற்போது நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 280 ரன்கள் அடித்தால் வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலையில் உள்ளது. அதே போல கைவசம் 7 விக்கெட்டுகளும் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் உள்ளது. இதனால் இன்று மெதுவாக விளையாடினாலும் இந்திய அணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.